வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து திருவடிச்சூலம். இது எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து 5 கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இருக்குது. இந்த கோயிலோட என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து சிவன் வந்து மரகதலிங்கத்தில் இருக்காங்க. அதே மாதிரி அம்பல் பார்த்தீங்கன்னா, பசு வந்து பால் கொடுத்ததுனால அம்மாள் வந்து பேர் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இது விநாயகர் சிலை இருக்கு. இதுதான் சிவன் லிங்கத்தோட கோபுரம். கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. கோடி புண்ணியம். அதாவது அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா கோவத்த நம்பிக்கை உடனுடையார் அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவடிச்சூலம். இப்போ இந்த கோயிலில் சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா, ஒரு ஆலமரத்தில் பெரிய பனைமரம் வந்து இருந்தது. அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நந்தி வந்து வெளியில் இருக்குது, சிவனுக்கு பக்கத்தில் இல்லை. இப்போ நான் சொன்ன பனை மரம் தான் அது. அது பார்த்திங்கன்னா பெரிய பனை மரம். இந்த இடத்துல ஒரு சிவன் லிங்கம் இருக்குது, பேர் ஒன்றும் பொறிக்கலை. நான் சொன்ன பனைமரம் பாருங்கள், ஆலமரம் வந்து சூழ்ந்து நடுப்புற பார்த்திங்கன்னா பனைமரம், அந்த ரூட் மட்டும் தண்டு மட்டும் பெருசாக தெரியும். அந்த காலத்தில் பனை மரத்தில் தான் அரிசி நெல்லெல்லாம் சேவ் பண்ணாங்க. அந்த மாதிரி நல்ல பெரிய தண்டு விடும். இந்த சொன்ன மாதிரி இது அம்பாளோட கோபுரம், அது வந்து சிவனோட கோபுரம். ஸோ 108 டிவே தேசத்தில் இதுவும் பாடல் பெற்ற தலம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து திருவடிச்சூலத்தில் வந்து புதுசாக வந்து கோயில் கட்டிகிட்ருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா மலைங்களுக்கு நடுப்புற நல்ல இயற்கை சூழலில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மனும் பெருமாளுக்கும் சன்னதி இருக்குது. பெருமாள் பார்த்திங்கன்னா 108 பெருமாள் வந்து இங்கே வந்து சாமி சிலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அம்மனுக்கும் அவங்களோட அவதாரம் நிறைய அவதாரம் இருக்குங்களா, அதோட சிலைகளும் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ பார்க்குற கோயில். இப்போ கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இந்த வேல் சூளமே பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிலைங்களும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சிலைங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மக்கள் டூரிஸ்ட் பஸ் மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, சாமி தரிசனமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிங் வசதியும் நிறையா இருக்குது. இரவு நேரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, ஏன்னா இது எல்லாமே ஹில்ஸ் ஏரியா, ரிமோட் ஏரியாங்கிறனால. வருங்காலத்தில் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் டெவலப் ஆகாது. இப்போ அதாவது 2024லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க, பஸ்லேருந்து வெளியூர்லேருந்து எல்லாருமே. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மாதிரி டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நன்றி, வணக்கம்.